வெல்கம் டு சேஷாத் விவ் ஏசி விடிய விடிய ஓடினாலும் கரண்ட் பில் கம்மியா வரணுமாங்க அப்ப இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போது இந்தியாவின் பல பகுதிகளில் கடும் வெப்பத்தை மக்கள் தாங்க வேண்டியிருக்குங்க இது போன்ற சூழ்நிலையில வீடுல நம்ம ஏசி ஏற்குளர் பயன்படுத்திக்கிட்டு வரோம் மேலும் ஏற்குளருடன் ஒப்பிடும் போது ஏசிக்கு செலவு அதிகம் ஏன்னா அது அதிகமான மின்சாரத்தை வந்து யூஸ் பண்ணுதுங்க பெரும்பாலானோர் தங்கள் வீடுகளை இரவு முழுவதும் ஏசியை ஆன் செஞ்ச வரை தூங்குறாங்க இதனால மின்சார கட்டணம் அதிகமா வரும் அதனால மின்சார கட்டணத்தை குறைக்க சில வழிகளை நம்ம பார்ப்போங்க ஏசியை ஒருபோதும் குறைஞ்ச வெப்பநிலையில நம்ம வைக்கவே கூடாது ஏசியை பதினாறு டிகிரி அல்லது பதினெட்டு டிகிரியில் தான் நல்ல குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்

தூசி துவல்லாம் அடைஞ்சிருக்குங்க அத்தகைய சூழ்நிலையில் குளிர்ச்சியை தர மிஷின் வந்து நிறையவே வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதனால கண்டிப்பாக சர்வீஸ் செஞ்சு தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் ஏசியை ஆன் செய்யும் முன் அந்த அறையோட கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம எப்போதுமே ஆன் செய்யணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பாலான ஏசிகளை ஸ்லீப் மோட அம்சத்துடன் வருது அவை தானாகவே வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை வந்து சரி செஞ்சுக்குங்க இதனால் முப்பத்தாறு சதவீதம் மின்சாரத்தை நம்மளால் சேமிக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஏசியை யூஸ் பண்ணும்போது ஃபேன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க ஃபேன் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஏசி காத்து வந்து எல்லா இடத்துக்கும் பரவும் இதனால நமக்கு மின்சார செலவு வந்து குறையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்